கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். புதிய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்கள் என்ற தலைப்பில் இன்றைக்கு கொர்நேலியை பற்றி படிக்க போகிறோம். கொர்நேலி அப்போஸ்தலர் 10:1 நம்ம படிக்கும்போது, அவன் தெய்வ பக்தி உள்ளவனாய், தான தர்மங்கள் செய்யக்கூடியவனாய், தேவனை நோக்கி எப்போதும் ஜெபிக்கக்கூடியவனாய் காணப்பட்டான். மற்ற மக்களுக்கும் யூதர்களுக்கும் எல்லாவற்றுக்கும் நல்ல சாட்சி பெற்றவனாய் அவன் காணப்பட்டான். அவன் ஒரு இராணுவ அதிகாரி, ஒரு பெரிய ஒரு அதிகாரியாக இருந்தான். ஆனால் ரட்சிக்கப்படலை. அவன் யூதனும் கிடையாது, சன்மார்க்க நெறி உள்ளவனாய், எப்போதும் தேவனை நோக்கி ஜெபிக்கக்கூடியவனாய் காணப்பட்டான். அதாவது உத்தமர்களுக்கு கர்த்தர் துணை, பக்தி உள்ளவனே கர்த்தர் தமக்காக தெரிந்து கொள்கிறார் என்ற குறிப்பெல்லாம் உங்களுக்கு தெரியும். அவனுடைய தான தர்மங்கள் பரலோகத்துக்கு எட்டினதுன்னு இருக்கு, நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. தான தர்மம், அதுக்கு தான் தர்மம் செய்ய சொல்கிறாங்க. எல்லா கோயில்லையும் பார்த்தீங்கன்னா பிச்சை போடுறதுக்கும் அன்னதானம் பண்ணுறதுக்கும் தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம்னு சொல்கிறாங்க. நீங்கள் வள்ளலாறு சீசர்கள்லாம் இன்றைக்கும் ஒரு 100 பேருக்கு சாப்பாடு கொடுத்து, டெய்லி 100 பேருக்கு சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போயும் வாடிய பயிரை கண்ட போலலாம் நான் வாடினேன், அணையா அடுப்புன்னு சொல்லி அவர் நியமித்தது தான். கடவுள் வந்து ஒளி வடிவமானவர், உருவமற்றவர், கடைசியில் அவர் வந்து அப்படி தான் சொல்லிட்டு செத்தார். கடவுளுக்கு உருவம் கிடையாது, ஜாதி மதம் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட வகையில் எல்லாரையும் நேசிங்க, அன்பு செலுத்துங்க. வள்ளலார் கொள்கையெல்லாம் அருமையாக, நம்ம சித்தர்கள் கொள்கை முழுவதும் நல்லா தான் இருக்கும். புலவர்கள் முழுவதும் இந்த கடவுளை பற்றி தான் சொன்னதாக அப்போஸ்தலர் 17:28 பவுல் சொல்கிறான். புறஜாதியுடைய புலவர்கள் இந்த கடவுளை பற்றி சொல்லியிருக்கிறதாக ஒரு குறிப்பு அவன் சொல்லியிருக்கானே. இந்த புரிதல் நம்ம கிறிஸ்தவங்களுக்கு இல்லையே. பேப்பரே படிக்க மாட்டாங்கிறான், மற்ற மதங்களை பற்றி அறியறதில்லை, பேய் பிசாசி தூ தூ தூன்னு துப்புறான். இவன் பக்கத்துலேயே சிலுவையை போட்டுக்கிட்டு எத்தனை பிசாசி அலைஞ்சிக்கிட்டு இருக்குன்னு இவனுக்கே தெரியல. அதனால் முட்டா பையங்களாக தானே இருக்காங்க. புறஜாதியில் பார்த்தாலே பிசாசின் மக்கள்னு கருதக்கூடிய அந்த நிலைமை. ஒரு பெரிய பிஷப்பு சொல்கிறான், இந்துனாலே மூக்களை குத்துங்கன்னு சொல்கிறான். இந்துனாலே மூக்களை குத்துங்க, அதுவும் ரத்தம் வர்றதா மாதிரி குத்துங்க, மன்னிப்பு கேட்டுக்குருவோம். இவன் எப்படா நமக்கு தலைவராக இருந்தால் விளங்குவோம் நம்ம? இவனை எப்படி மக்கள் பின்பற்ற முடியும்? இப்படிப்பட்ட முட்டா பையங்க தான் இன்றைக்கி உலகம் முழுவதும் பிஷப்புன்ற முறையில், ரெவரன்ற முறையில் முழுவதும் அவன் தான் இருக்கான் அரசியல்வாதி. அதனால் பிரதான மேப்பர் இயேசு, பெரிய மேப்பர் இயேசு, நல்ல போதகர் இயேசு, நல்ல மேப்பர் இயேசு, அவர் இன்றும் உயிரோடு இருக்கார். செத்தா போனார் வேற ஆளை அவருக்கு பதவிக்கு நியமிக்கிறதுக்கு. இன்றைக்கும் இருக்கார், இப்போ இருக்கார், பேசுகிறாரு. அவர் தலைவராக இருக்கார்னா அவரை ஏண்டா நீ உதறிட்டு இன்னொரு தலைவர் என்று ஏண்டா வைக்கிற? ஒரு ட்ரஸ்ட்டுக்கு நீ தலைவராக இருக்கலாம். ஒரு ட்ரஸ்ட்டு அரசாங்க கணக்கு கொடுக்கணும்ல, ஆடிட்டர் கணக்கு, அதுக்கு நீ தலைவராக இருக்கலாம். ஏன்னா அரசாங்க சட்டம் அப்படி இருக்குது. ஆன்மீகத்துக்கோ உபதேசத்துக்கோ ஊழியத்துக்கோ கிறிஸ்துவ ஊழியத்துக்கோ நீ தலைவராக இருக்கக்கூடாது. ஏன்னா அவர் தலைவராக இருக்கிறார். இருக்கும்போது நீ என்ன தலைவர்? முட்டா பையன், மாற்றிக்கங்க, உங்களை தயவுசெய்து மாற்றிக்கங்க. உங்களை வைரன்னா கிறிஸ்துவ மேலே உள்ள வைராக்கியத்தில் ஒன்றும் முடியாமல் நான் இதையாவது வையக்கூடிய அளவில் தான் நான் தரேன். ஒன்று தனிப்பட்ட முறையில் உன்னை நான் குறை சொல்லலாம், வையலை, உன் மேலே எனக்கு ஒன்றும் கடுப்பெல்லாம் கிடையாது, நேசிக்கிறேன். அதனால தான் திட்டுறேன். இந்த கொர்நேலியு உடைய தான தர்மங்கள் பரலோகத்துக்கு ஏற்றினது, செய்த தர்மம் தலைக்காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும், கூட இருந்தவன் குழி பறித்தாரும் கொடுத்தது காத்து நிற்கும்னு ஒரு புலவர் பாடியிருக்கானே. அதனால் பரலோகத்தையே இந்த தான தர்மம் ஏற்றினது. இதை குறித்து எவனும் பேசுகிறதில்ல. உற்சாகமாக கொடுக்குற இடத்துல பிரியமாக இருக்காருன்னு இவனுக்கு கொடுக்குறத பற்றியே தான் பேசுகிறானே தவிர, எபிரேயர் 13:16 அன்றியும்
தான தர்மம் செய்யவும் மறவாதங்கள். இப்படிப்பட்ட பலிகள் மேல் தேவன் பிரியமாக இருக்கிறார். எவனாவது சொல்கிறானாங்க, 2 கொரிந்தியர் 7:9 உற்சாகமாக கொடுத்தல் பிரியமாக இருக்கான்னு இவன் உண்டியில் போடுறதுக்கு தான் வசனம் எழுதுகிறானே தவிர, தான தர்மம் செய்ய மறவாதுங்க, அப்படிப்பட்ட பலிகள் மேல் அவர் பிரியமாக இருக்காருன்னு சொல்லி எபிரேயர் 13:16 சொல்கிறதுக்கு எவனுக்கு தைரியம் இல்லை, துப்பு இல்லை, மறைச்சிடுறாங்க, அது ஞாபகப்படுத்துகிறதே இல்லை. அந்த தர்மங்கள் தான் இந்த குறுநிலை செய்திருக்கான். அதனால் இன்றைக்குள்ள பணக்கார ஊழியக்காரங்கள்லாம் தயவு செய்து ஒரு 100 பேருக்கு சாப்பாடு டெய்லி உங்கள் ஸ்தாபனத்திலேருந்து ட்ரஸ்ட்டிலிருந்து கொடுங்களே, குறைஞ்சா போவீங்க. ஜெட்டு விமானம் வச்சுருக்கிறவனே, 200 கோடிக்கு விமானம் வச்சுருக்கிறவனே, கருப்பு பணத்தை ஒழிச்சு வைக்கிறவனே, கோடிக்கணக்கான பணத்தை காணிக்கு பணத்தை வீணடிக்கிறவனே, ஏழை எளிய மக்களுக்கு சாப்பாடு கொடு, அன்றாடு சாப்பாடு கொடு. நான் பசியாக இருந்தேன், போஜனம் கொடுத்தீங்கன்னு சொல்லுவார்ல, அந்த பாக்கியமாவது உனக்கு கிடைக்கட்டும். தர்மம் செய்யுங்க, தான தர்மம் செய்யுங்க, பிச்சை கொடுங்க. நீங்கள் அநேக முதியோர்கள் பிள்ளைகளால் விரட்டப்பட்டு அற்பமாக எண்ணப்பட்டு நடைப்பணங்களாக இருக்காங்க. இன்றைக்கி கோயில்களில் பூசாரிகளாக, அதாவது சாமியார்களாக பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னா, கடவுள் மேலே உள்ள பக்தியில் ஒன்றும் சாமியாராக ஒன்றும் போகலை, பிள்ளைகளால் விரட்டப்பட்டு ஒதுக்கப்பட்டு அற்பமாக எண்ணப்பட்டு கேவலமான முறையில் பிள்ளைகளையே நம்பிட்டாங்க. பாவம் நம்பினதுனால தான் இந்த கதி. இன்றைக்கி உள்ள பெற்றோர்களே, தயவுசெய்து பிள்ளைகளை நம்பாதீங்க, உங்களுக்குன்னு ஒரு சேமிப்பை எடுத்துக்கோங்க. பிள்ளைகள் பிள்ளைகள்னு எல்லாத்தையும் பங்கு போட்டு கொடுத்துடாதீங்க. உங்களுக்கு ஒரு பென்ஷன் இருந்தால் பரவாயில்ல, அப்படி இல்லாவிட்டால் ஏதாவது ஒரு சேமிப்பு உங்கள் சொத்துல இருந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு வருமானம் பிள்ளைகள்கிட்ட எதிர்பாராத அளவில். தயவு செய்து பெற்றோர்களே, நானும் ஒரு பெற்றோராக இருப்பதுனால சொல்கிறேன், நான் என் பிள்ளைகள் அப்படி இல்லை, என் மேலே அன்பாக தான் இருக்காங்க. ஆனாலும் எல்லா பிள்ளைகளும் அப்படி இருக்க மாட்டாங்க. இன்றைக்கி 99% பிள்ளைங்க மோசமாக தான் அயோக்கியனாக தான் இருக்கான். ஒரு சில அறுதலான பிள்ளைங்க தான் பெற்றோர் மேலே பாசமாக இருக்காங்க, அதுவும் பணத்தை அட்டை போடுறதுக்கு தான். அவன் சொத்து இருந்தால் நமக்கு பின்னாடி அப்பா சொத்து நமக்கு உதவும்லான்னு உரிமை பாராட்டுறதுக்காக அது இருக்குமே தவிர, அப்படி ஒரு நிரபராதியாக அந்த அளவில் இருக்கானான்னு சொல்கிறது சந்தேகம்தான். இந்த வம்பு எதுக்கு? தயவு செய்து உங்களுக்கு ஒரு சேமிப்பு வச்சுக்கோங்க. பிள்ளைகளை நம்பி சார்ந்து தயவு செய்து போயிடாதீங்க. குறுநிலை தான தர்மங்களை கர்த்தர் நினைக்கிறார். குறுநிலை ஒரு புறஜாதி. அதுபோல் இன்றைக்கி இந்துக்கள் நிறையா தர்மம் செய்கிறாங்க, அன்னதானம் பண்ணுறாங்க, அவங்களையெல்லாம் கர்த்தர் நினைக்கிறார். கர்த்தர் யூதருக்கு மாத்திரம் தேவன் இல்லை, புறஜாதிகளுக்கும் தேவன் தான் என்று ரோமர் 3:29 பவுல் சொல்லியிருக்கானே. எபேசியர் 4:6 எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதா உண்டு, அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறாருன்னு கிறிஸ்தவங்களை 3வது பிரித்து சொல்கிற விதத்தை பாருங்கள். அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை பெய்ய பண்ணுறாரு, சூரியனை உதிக்க பண்ணுறாருன்னு சொல்லி மத்தேயு 5:45 இயேசுவே அதை சொன்னார் மலை பிரசங்கத்தில். அதனால் ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒரு சாமி கிடையாது. அவன் தெரியாமல் சொல்கிறான்னா அது உண்மை இல்லை, நீ அதை நம்பிடாத. அவங்க இப்போ நான் எங்கே, அவங்க யார் படைக்கப்பட்டாங்க, வேற்று கிரகத்தில் இருந்தாங்களா, பூமியோ மனுபுத்திரம் கொடுத்துருக்காரு, இப்போ அவங்க சாமியெல்லாம் எங்கே இருக்காங்க, பரமண்டலங்களில் எங்கள் பிதாவேன்று இப்போ பரலோகத்தில் தேவன் இருக்காருன்னு சொல்கிறோம், இப்போ அந்த சாமிகள்லாம் எங்கே இருக்குது, அந்த மண்டலம் எங்கே இருக்குது சொல்லு. முட்டா பையங்க அறியாத மக்கள் சொல்கிற மாதிரி இந்த அறிவு எல்லா இடத்துலையும் இல்லைன்ருக்கு. 1 கொரிந்தியர் 8:7 இந்த அறிவு எல்லா இடத்துலையும், இந்த அறிவு 4வசனத்தில் உலகத்தில் விக்கிரகமானது ஒன்றும் இல்லை என்றும் ஒருவரே என்று வேறொரு தேவன் இல்லை என்றும் நாம் அறிந்திருக்கிறோம். இந்த அறிந்திருக்கிறோம் இருக்குல்ல, இந்த அறிவு எல்லா இடத்துலையும் இல்லை. என்ன அறிந்திருக்கிறோம்? ஒரே தேவன், பிதாவாகிய ஒரே தேவன் தான். இவரால் சகலமும் படைச்சிருக்கு, அவருக்குன்னு நாமளும் படைக்கப்பட்டிருக்கோம். இயேசு கிறிஸ்துன்னு ஒரே இரட்சகர் நமக்கு இருக்கார், அவர் மூலமாகியும் தேவன் படைச்சிருக்காரு, அவர் மூலமாக நாமளும் அவருக்காக தான் இருக்கோம். இந்த புரிதல்
எல்லாருக்கும் இருக்காது. எல்லாருக்கும் இல்லாமல் போகட்டும், ஊழியக்காரன் உனக்கு கிறித்தவன் உனக்கு இல்லாமல் போகலாமா? இருக்கலாமா? நியாயமா அது? இன்றைக்கி நீங்கள் புரிஞ்சுக்கிங்க, கொர்நேலி ஒரு புறஜாதியாக இருந்தாலும் தேவன் அவனை ரட்சிக்க பேதுருவை அனுப்பினார். பேதுருக்கிட்டையும் தரிசனம் கொடுத்து, பேதுரு கூட ஜாதி வித்தியாசம் பார்க்க அந்த இனத்திலிருந்து வந்ததுனால அசுத்தமானது எதையும் சாப்பிட மாட்டேன்னு சொன்னதாகவும், நான் சுத்தமாக்கினது அசுத்தமாக என்னாதேன்னு சொல்லி கர்த்தர் தரிசனத்தில் காட்டினதாகவும், தேவன் பச்சபாதம் உள்ளவர் அல்ல என்று பின்னாடி அவன் விளங்கி கொண்டதாகவும், யூதர்களுக்கு அதை விளக்கி அவன் சொன்னதாகவும் அப்போஸ்தல நடவடிக்கைகளில் 10ஆம் அதிகாரத்துலேயும் 11ஆம் அதிகாரத்துலேயும் தெளிவாக போட்டிருக்கு. அதனால் இந்த கொர்நேலியு ஜெபம் கேட்கப்பட்டு தான தர்மங்கள் கேட்கப்பட்டு இவனுக்கு ஊழியக்காரனை கர்த்தரை அனுப்பி இவனுக்கு சத்தியத்தை சொல்ல வச்சு கேட்டுக்கிட்டு இருக்கும்போதே ஆவியானவர் அந்த ஜனத்தின் மேலே இறங்கினார். அப்போஸ்தலர் 10:44 வசனத்தை கேட்டவர்கள் யாவரும் மேலும் ஆவியானவர் இறங்கினார். சீசர்கள் கூட, இயேசுவின் சீசர் 120 பேர் கூட ரொம்ப நாள் காத்திருந்தாங்க. ஞானசாரம் ஏற்கனவே பெற்றவங்க, ஆனால் இவங்க ஞானசாரமே பெறாமல் உடனே வசனத்தை கேட்டுக்கிட்டு இருக்கும்போதே ஆவியானவர் இறங்கினான்னா புறஜாதிகள் மேலே எவ்வளோ அன்பாக இருக்காரு. ஏன்னா அவங்க உண்மையாக தேடுறாங்க. அதன் பிறகுதான் ஞானசானத்தை எவனாவது விளக்கலாமான்னு சொல்லி 48 ஞானசான கத்துடி நாமத்தில் கொடுத்தாங்கன்றிருக்கு. ஏற்கனவே இதுக்கு விளக்கம் கொடுத்துருக்கேன். கத்துடி நாமம்னா இயேசு கடவுளுடைய பேரால் எப்படி கொடுத்தாங்க? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். மற்ற 28:19-20 சொன்ன அந்த கட்டளைக்கு தான் அவங்க பேதர் கீழ் பண்ணிச்சிருக்கணுமே தவிர இவன் இஷ்டத்துக்கு ஒன்றும் செய்யலை, செய்ய மாட்டாங்க. இன்றைக்கு உள்ளவே அதை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் நீங்கள் மாறுபாடு உள்ள சபைகளை, சாவனங்களை, பைபிள் காலேஜ் போதனைகளை தயவு செய்து பின்பற்றாதீங்க. ஆரம்ப ஃபவுண்டேஷன் அப்போஸ்தல ஊழியந்தான், உபதேசம்தான். அதில் கூட்டாமல் குறைக்காமல் கரெக்டாக இருந்தீங்கன்னா நீ நல்லா இருப்ப. அதனால் இந்த கொர்நேலி இவை போல நாமளும் புறஜாதிகளாக இருந்து ரட்சிக்கப்பட்டதுனால புதிய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்கள் என்ற லிஸ்ட்டில் இந்த புறஜாதிகள் முழுவதும் சேர்றாங்க. இதுதான் கர்த்தருடைய சித்தம், ஊழியமே அதுதான். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.